வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்கள் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தலைநகர் பகுதி இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் தேனி மாவட்டம் பெரியார் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இருபது மில்லிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பதினேழு மில்லிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நீலகிரி மாவட்டம் தேவாலா பதினேழு மில்லி கன்னியாகுமரி மாவட்டம் களியல் பதினேழு பதினைந்து மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேல் நீராறு பன்னிரெண்டு மில்லி வால்பாறை பிஏபி பதினோரு மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் மால்பா வால்பாறை பிடிஓ பனி பத்து மில்லி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் மற்றும் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லி காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஏழு மில்லி மீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி ஏழு மில்லி மீட்டர் சோளையார் அணை கோயம்புத்தூர் அவளாஞ்சி நீலகிரி கீழ்நீரார் அணை கோயம்புத்தூர் சிவலோகம் சிற்றார் ரெண்டு கன்னியாகுமரி அப்பர் கூடலூர் நீலகிரி எல்லாம் ஏழு மில்லி மீட்டர் புதன் அணை கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி சிற்றாறு ஒன்று கன்னியாகுமரி ஆறு புள்ளி ஆறரை மில்லி மீட்டர் வீரபாண்டி தேனி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் சிங்கோனா கோயம்புத்தூர் பிரயார் எஸ்டேட் நீலகிரி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி பார்வுட் நீலகிரி ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் திருவாளாணை ராமநாதபுரம் ஐந்து மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் செருமுள்ளி நீலகிரி எமரால்டு நீலகிரி ஐந்து மில்லி மீட்டர் ஆயக்குடி தேனி சாரி தென்காசி கிளன்முருகன் நீலகிரி ராஜபாளையம் விருதுநகர் உதகமண்டலம் நீலகிரி கேத்தி நீலகிரி நாலு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மூணு மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் தேக்கடி மூணு மில்லிமீட்டர் மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ரெண்டு மில்லி கன்னிமார் கன்னியாகுமரி ரெண்டு மில்லி மீட்டர் சேரங்கோடு நீலகிரி மசினிக்குடி நீலகிரி ரெண்டு மில்லி தேனி மாவட்டம் கூடலூர் ஒரு மில்லி மீட்டர் சிவகிரி சிவகிரி தென்காசி அப்பர் பவானி நீலகிரி தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நீலகிரி மாவட்டம் கல்லட்டி ஒரு மில்லி இது நேற்று மழை பெய்த இடங்கள் அதாவது மழைப்பொழிவு குறைந்திருக்கிறதே நமக்கு மழை பொழியவில்லையே பெய்யுமா பெய் பெய்யாதா என்ற கவலை வேண்டாம் நேற்று மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் அதை விட இன்று குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இருந்த போதிலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பசலன மழை அதாவது ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க ரொம்ப குறைவாக மில்லி மீட்டர் அளவில் இருக்கக்கூடியதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உயரும் இன்றைய பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட நிலப்பகுதியிலையும் கொஞ்சம் தான் கடற்பகுதியிலே நிலை நீடித்து கொண்டிருக்கிறது இதனால் காற்றோட வேகம் அதிகரித்திருந்தாலும் அதாவது வெப்பசலனத்துக்கு சாதகமான காற்று குவித்தல் இல்லை இதன் காரணமாக இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் மழை பெய்யும் அதாவது கேரளா கர்நாடகாவில் கடலோரப் பகுதி மற்றும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று போல் இந்த ஒரு மில்லி மீட்டர் ஐந்து மில்லி மீட்டர் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலான இடங்களில் பெய்யும் அதிகபட்சமாக ரெண்டு மூன்று சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது தேனி நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வால்பாறையில் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டத்துலேயும் ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மதுரை மாவட்ட எல்லை ஓரப்பகுதி வரைக்குமே வாய்ப்பு இருக்குது தேனி மாவட்டத்துக்கு ஒரு இரு சென்டிமீட்டர் தான் ஒரு இரு சென்டிமீட்டர் தான் அதே போல் நேற்று போல் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிக்கும் ஓரிரு சென்டிமீட்டருக்கு தான் வாய்ப்பு இருக்குது போல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட நே மலைப்பகுதிகளிலேயும் ஓரிரு சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஓரிரு சென்டிமீட்டருக்கு இவ்வளவு தான் மழைப்பொழிவு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு போகிற மழை ஓரிரு சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் வெப்ப சலன மழையை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தமிழகத்தில் பெய்யும் என்று வாய்ப்பு இல்லை ஆனால் வாய்ப்பு இருக்க இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுலையே வட தமிழகத்துக்கு வாய்ப்பு தெரியல இந்த நேற்று சேலம் இந்த நாமக்கல்லாம் பெய்த பெய்வதற்கு வாய்ப்பு தெரியவில்லை காற்றோட வேகம் சற்று கூடியிருக்கிறது வெப்பத்தால் லேசான காற்று கடலில் இறங்கிறது கடலில் இருந்து கா காற்று இருந்து குவிப்பு இல்லை அதாவது வேகம் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடி இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு வெப்பசல்லமடை உள்பகுதியில் எங்கே பெய்கிற வாய்ப்பு இருக்குன்னா புதுக்கோட்டை டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் ஆனால் பெய்யாமல் கூட போகலாம் நான் டெல்டா மாவட்டத்துன்னு சொல்ல சொல்கிறேன்னா நீங்கள் உடனே நம்பிடாதீங்க டெல்டாவோட தெற்கு பகுதி அதாவது இந்த பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை ஒட்டிருக்கக்கூடிய டெல்டா பகுதி தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிருக்கூடிய இந்த பேராவரணி பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மொத்தமாகவே ஓரிரு இடங்கள் தான் இருக்கும் அதாவது எங்கே இருந்துன்னா டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதி தொடங்கி ராமநாதபுரம் உள்பகுதி வரைக்கும் உள்ள சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டம் தெற்கு பகுதி இதில் இந்த இவ்வளோ தான் இந்த பரப்புக்குள்ளார ஓரிரு இடங்களில் இருக்கும் அவ்வளோ தான் மேகம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் உருவாகும் மழை வருவது போன்ற வானிலை தென்படும் பார்த்திங்கன்னா கலேசியாக களைந்து போய்விடும் மழை இல்லாமல் அப்படித்தான் வானிலை அமையும் இருக்கிறது இருந்தாலும் ஒரு இடங்களில் இந்த டெல்டா மாவட்ட தெற்கு பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களில் பரப்பில் கூடும் தென்மேற்கு பருவமழை முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இதே அளவும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி சற்று கூடியும் மூன்றாம் தேதி வலுத்தும் இருக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி நீலகிரி வால்பாறை பகுதியிலலாம் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிகளெலாம் வயநாடு குடகு பகுதியெலாம் வலுத்தும் இருக்கும் வயநாடு குடகு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை தான் இப்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை தான் இப்போது கிருஷ்ணராஜசாகருக்கும் கபினிக்கும் வந்து இப்போது மேட்டூருக்கு வந்து கொண்டு இருக்குது அந்த மழை வந்து படிப்படியாக குறைந்திருக்கிற காரணத்தினால மேட்டூருக்கு வரக்கூடிய அணையினோட தண்ணீரோட அளவு குறையும் குறைந்தாலும் மூன்றாம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழை நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் நிச்சயமாக அது வர தொடங்கிடும் முதல் வாரத்திலிருந்து மீண்டும் மழைப்பொழிவு அங்கே கூட இருக்கிற காரணத்தினால முதல் வாரத்தின் பின்பகுதியிலிருந்து மழைப்பொழிவு கூடு கூடுகிற கூடு கூட இருக்கிற காரணத்தினால அணைகளுக்கு நீர்மட்டம் உயரும் அதே போல் கர்நாடக அணைகளிலிருந்து நீர் வரத்து மேட்டூருக்கு இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் குறைந்தாலும் மீண்டும் முதல் வாரத்தில் இறுதி பின்பகுதியிலிருந்து அதாவது ஐந்து ஆறு ஏழு தேதிகளிலிருந்து வரத்து அதிகரிக்கும் பிறகு எட்டு ஒன்பது பத்து தேதியில் மேலும் கூடும் மாதத்தின் மையப்பகுதியில் பதினஞ்சு பதினாறு தேதியில் நல்லா உயர்ந்திருக்கும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது இடைக்காலம்தான் இந்த இந்த ஒரு மாதிரியான நிசப்தமான வானிலையும் அதாவது மழையில்லாத வானிலை எதிர்பார்ப்பு இருந்து ஒரு ஏமாற்ற தரக்கூடிய வானிலை இப்பொழுது இருந்தாலும் அது தென்மேற்கு பருவமழையின் இணைந்த வெப்ப மழையெல்லாம் நாலாம் தேதிக்கு மேலே இருக்கிறது எட்டாம் தேதிக்கு மேல் மேலும் கூட இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு பொறுமையாக இருங்கள் செப்டம்பரில் மிகச்சிறந்த மழை இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இப்பொழுது வானத்தை எதிர்பாக்கி இருப்பதற்கான உங்களுக்கான முக்கிய காரணம் மழைநீர் சேகரிப்பு இல்லாமையே மழைநீர் சேகரிப்பு கடந்த மா கடந்த ஆண்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலலாம் அவ்வளோ மழை பெய்தது பருவம் தப்பி ஜனவரியில் மழை பெய்தது யாருமே சேமிக்கவில்லை எல்லாம் கடலை விட்டு இப்போ வானத்தை எதிர்நோக்கி நிலக்கடலைக்காகவும் ஒவ்வொரு பயிர்களுக்காகவும் எதிர்நோக்கி இருப்பது நம்முடைய தவறே காரணம் ஆகவே இது தென்மேற்கு பருவமழை காலம் அது பெய்யும் பொழுதுதான் நாம் பெற முடியும் பெய்யும் பொழுது சேமித்து வைத்து நாம் பயன்படுத்தலாமே தவிர நாம் எதிர்பார்ப்பது என்பது சற்று இப்பொழுதைக்கு இல்லாவிட்டாலும் பிறகு பிறகு நாட்களில் மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வானிலையுடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாலை இருக்கிறது அணைகள் நேர்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை தொடர்ந்து எல்லா வானிலை அறிக்கையும் எல்லா அறிக்கையும் கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி